हेलो एवरी वन, वेलकम टू रियल रॉक लाइफ। இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எக் கறி எப்படி சிம்பிளா ஈஸியா பண்றது அப்படினு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக் கல்லுப்பு போட்டு வேக வெச்சிரலாம். வேக வெச்ச எக் வந்து இப்ப தனியா எடுத்து வெச்சிரலாம். கடாய் எடுத்துக்கோங்க, அதுல தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு, தேவையான அளவு பட்டை கிராம்பு, வாசனைக்காக கொஞ்சம் பிரியாணி இல ஆட் பண்றோம், தேவையான அளவு சோம்பு, ஒரு ஸ்பூன் சீரகம். இதைய கறிய விட்டற கூடாது. நம்ம ஆல்ரெடி பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷா ஆகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். இது கூட பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கியாச்சு. ரெண்டு தக்காளி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு மிளகு பொடி, தேவையான அளவு மல்லித்தூள், அப்புறம் தேவையான அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கோங்க. இதில அரை கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதுலயே நீங்க எக் ஆட் பண்ணி கிரேவியாவும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து தேங்காய் ஆட் பண்ண போறேன். அரைச்சு வச்ச தேங்காவை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தேவையான அளவு தண்ணி இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வேக வச்ச எக் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொதி வந்துருச்சு, இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் மேலால கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு சுவையான எக் கறி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.